ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் குல்மகுமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 4.75 சென்ட் லேண்டில் 2950 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். பொதுவாக 3BHK ஹவுஸ்னால் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து 2500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க 2950 ஸ்கொயர் ஃபீட்டில் 3BHK ஹவுஸை நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக பில்ட் பண்ணியிருக்காங்க. 16x19 அடி சைஸில் பெரிய கார் பார்க்கிங், 16x21 அடி சைஸில் ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், 15x16 அடி சைஸில் பெரிய ஃப்ரண்ட் பால்கனி, தனி பூஜா ரூம், அவுட் சைட் பாத்ரூம், எல்லா பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம், தனி வாஷிங் மிஷின் ரூம், லாஞ்சுன்னு எல்லா ஃபெசிலிட்டிஸை கொடுத்து வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டை மட்டும் இல்லை, வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனும் சூப்பரான ஏரியாவாக இருக்குது. மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருந்து, அதாவது கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மேற்கு பார்த்த சைட், வீட்டை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4.75 சென்ட். சைட்டு வந்து 38 அடி அகலமாகவும் 54 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2950 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மேலே பால்கனி கொடுத்து டிசைன்ஸுக்கு ப்ளூ, ஒயிட் அண்டு எல்லோ கலரில் பிளான் பண்ணி சைடில் பூரா டைல்ஸ் கொடுத்து எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 16x19. வால்ஸுக்கு செராமிக் டைல்ஸும் ஃப்ளோருக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸில் எப்படி இருக்காங்க. கார் பார்க்கிங்கில் இருந்து பேசேஜ் வழியாக மெயின் டோருக்கு ரீச் ஆகும். இது வீட்டோட மெயின் டோர், டீக்கு டோர் நார்த் ஃபேசிங்கில் இருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x21. ஃப்ளோருக்கு கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபை டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. ஹால் எப்போதும் நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் பெரிய டீக்வுட் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது பூஜா ரூம், டீக்வுட் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் 5x5. உள்ள 4 பக்கம் வால்ஸுக்கு பூராமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கென்றாரம். இதோட டோட்டல் சைஸ் 11x16. கிச்சனில் யூஸேபிள் டேபிள் டாப்புக்கு பூரா கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க.
ஓவர் ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்து அதுக்கு கிளாஸ் டோர்ஸ் போட்டிருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட். அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் 5x5.5, இந்தியன் டாய்லெட் டைப். பக்கத்தில் தனியாக வாஷிங் மிஷின் ரூம், சைஸ் 4x5.5, உள்ள வால்ஸுக்கு பூரா டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் கிரானைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் மெஷின் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. மேலே எல் ஷேப்டில் பெரிய லாஃப்ட் செல்ஃப் பூராமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் அடுத்த ஹைலைட் என்னென்னா, தனியாக ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. உள்ள நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்கு வசதியாக நிறைய ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் என்ற வாரம், சைஸ் 11x16. மேலே 16 லாஃப்ட் செல்ஃப் பூரா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 5x6.5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃபோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் லே பண்ணி சைடு ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே நேச்சுரல் லைட் கிடைக்கிறதுக்காக மேலே சீலிங்கில் ஸ்கைலைட் கொடுத்து அதை டஃப் அண்ட் கிளாஸில் கவர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் சைடில் லான்ச், சைஸ் 10x16. அடுத்து லான்ச்சுக்கு வந்து செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 11x16. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 5x6.5. வாஷ் பேசின், சவர், மேனோ டிவைடர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், க்ளாசட், மிரர், இந்த மாதிரி எல்லா சானிடரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது தேர் பெட்ரூம், சைஸ் 11x11.
அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 4x11 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். யூபிஎஸ் கனெக்ஷன், வாஷிங் மிஷின் கனெக்ஷன், சோலார் ஹீட்டர் கனெக்ஷன், சிசிடிவி கேமரா கனெக்ஷன், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸை கொடுத்து 3BHK ஹவுஸை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்றாரோ, சைஸ் 15x16. பால்கனி நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டிப்பிரிவுக்கு அடுத்து ப்ரெஸ் காலனியில் ஜஸ்ட் மெயின் ரோட்டில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore and 10 lakhs. மற்ற டீடைல்ஸ் அந்த காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.